அழகு செடிகளை வளர்க்க அனைவரும் விரும்புகிறார்கள். இல்லங்கள், நிறுவனங்கள் என இன்னும் அனைத்து இடங்களிலும் அழகுக்கு அழகு சேர்ப்பதால் பூச்செடிகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது எனலாம். இன்றைய காலகட்டத்தில் செடி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டால் நல்ல வருமானமும் பெறலாம். இனி நாற்று பண்ணை எப்படி அமைப்பது என்பதையும் அழகு செடி வளர்ப்பு குறித்தும் சென்னை மாதவரத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறையின் அலுவலர் திரு அரவிந்த் கூரம் விளக்கம். நாற்றாங்கால்கள் அமைக்கின்றதுக்கு முதல்ல நமக்கு தேவை நிலம் தான். நிலம் வந்து எங்கே நமக்கு வந்து ரொம்ப வந்து விலை மலிவாக இருக்கோ அந்த பகுதிகளில், இல்லை குத்தகைக்கு எடுக்கோ அந்த மாதிரி பகுதிகளில் அதிகமாக வந்து முதல்ல நிலத்தை நம்ம தேர்வு செய்யணும். நிலத்தை எப்படி தேர்வு செய்கிறதுங்கிறது, நிலம் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதற்கான போக்குவரத்து வசதி, நல்ல சாலை வசதி இருக்கணும் நமக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது தேவையான வடிகால் வசதி இருக்கணும். ஒரு நாற்றாங்கால்னால் அதில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் அல்லது முக்கியமான இடம்ங்கிறது வந்து இந்த தாய்ச்செடி வயல். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஒரு தாய்ச்செடி வயல். இந்த தாய்ச்செடி வயல் அப்படின்னா என்னன்னாக்கா, இதில் வந்து முக்கியமாக வந்து அந்த நம்ம இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த செடிகளினுடைய ரகங்கள் வாரியாக நம்ம வந்து இங்கே நடவு செஞ்சுருப்போம். இந்த தாய்ச்செடியிலேருந்து தான் நம்ம குச்சிகளை எடுத்து அதை வந்து இனப்பெருக்கம் செய்வோம். ஒவ்வொரு தாய்ச்செடியிலேருந்து நுனி குச்சை நம்ம வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் வந்து அடியில் உள்ள இந்த இலைகளையெல்லாம் கொஞ்சத்தை நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த தண்டை வந்து தெரிகிற மாதிரி நல்லா வச்சுட்டு, இந்த தண்டை வந்து நம்ம இந்த மாதிரி நீர் நிரப்பிய ஒரு தொட்டியில் இதை கொஞ்சம் நேரம் வச்சிடணும். வச்சு இப்போ இது வந்து தயார் நிலையில் இருக்குது. தாய்ச்செடி வயலுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு தேவையானது ஒரு இனப்பெருக்க குடில். இனப்பெருக்க குடில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல கம்பிகளால் கட்டப்பட்ட, அதுக்கு மேலே வந்து பாலித்தீன் பை போட்டு நம்ம அதை வந்து மூடிடுறோம். அந்த பாலித்தீன் பை வந்து போட்டு மூடி இருக்கிறதுனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்த்து விடக்கூடிய அளவு அந்த வெப்பம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அதிகமான ஈரப்பதம் இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் வந்து அந்த தாய்ச்செடியிலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த குச்சிகள் வந்து வேரூடும். இந்த குச்சிகளை வந்து நேரடியாக நம்ம ஒரு குழித்தட்டுகள்ங்கிற ஒரு அதில் ஊடகத்தை நிரப்பி அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குச்சிகளை நடவு செய்கிறோம். ஒரு 7 நாள் அல்ல 10 நாளில் பார்த்திங்கன்னா இது பூரா வேர் வந்துடும். இப்போ அந்த வேர் வந்ததை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக வேர் வந்துருச்சு. இதை இப்போ 7 நாள் 8 நாளில் வேறு பைகள்லையோ தொட்டிகளையோ நடவு செஞ்சு அடுத்தது உற்பத்திக்கு போகணும். இப்போ இந்த பனித்துளை கூடத்தில் வந்து வேர் வந்த செடிகளை வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இந்த நிழல் வலை குடிலுக்கு நம்ம அடுத்ததை கொண்டு வரோம். இப்போ வேர் வந்த செடிகளை ஒரு பாலித்தீன் பையில் மண், செம்மண், எரு கலந்த கலவையை நிரப்பி பாலித்தீன் பையில் நடவு செஞ்ச செடிகளை அந்த பாலித்தீன் பையோடு கொண்டு வந்து இந்த நிழல் வலை குடியில் வந்து இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு படுக்கையை அமைச்சு ஒரு 5 ரோ இல்லைன்னா 10 ரோ அது மாதிரி வந்து ஒரு படுக்கையில் வந்து ஒரு 10 செடி அடிக்கி அதை வந்து 100 செடி 200 செடின்னு அந்த கணக்கு வச்சு அதை அடிக்கிடுவாங்க. அதில் இது வந்து இதில் ஒரு 10 நாள் இந்த நிழல் வலை குடியில் வந்து இது இருக்கணும். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ஒரு மிஸ்டருங்கிற ஒரு அமைப்பு மேலே வச்சுருக்கோம். இதுலேருந்து தண்ணி வந்து லேசாக வந்து தூரல் மாதிரி சாரல் மாதிரி பிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சாரல் வரும்பொழுது இதுக்கு வந்து குளுமையான ஒரு சூழ்நிலையில் செடி வந்து நல்லா மேற்கொண்டு வேர் விட்டு நல்லா வளரும். இங்கே வந்து நம்ம ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் வச்சுருந்துட்டு ஒரு 50% நிழல் கிடைக்கும், 50% சூரிய ஒளி கிடைக்கும். இதே முழு சூரிய ஒளிக்கு நம்ம ஒரு 15 நாள் கழித்து அதுக்கப்புறம் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அது விற்பனைக்கு தயாரான நிலையில் அது இருக்கும். அது நல்ல எளிதான ஒரு தொழில். இது இதை வந்து கொஞ்சம் தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டால் நல்லா வெற்றிகரமாக நல்லா வந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகும் இது.